தீட்சிதர்கள் அவர்கள் வைத்தது தான் சட்டம். கொடுமையான கொடுமை காலத்துக்கும் நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை நாங்கள் பின்பற்றோம். அது எப்படி உனக்குன்னு என்ன தனி மரபு, என்ன கிடக்குதுங்க? இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகவாதிகள். ராஜராஜ சோழன் யாரு? சாமிக்கு கல்யாணம் வருஷம் பண்ணுறதே தப்பு. சாமி எப்படி, அது எப்படி அப்புறம் சாமி ஆகும்? அது ஆசாமி தானே. அது அதெல்லாம் தீட்சிதர்கள் வந்து எத்தனை 7000 ஆண்டுகளாக இந்த நாட்டை சுரண்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் 1 வருஷம் ஆகுது. இவங்களை இந்த 1 வருஷத்துக்குள்ளே போட்டு மிரட்டு 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 ஆரிய பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா இருந்திருந்தா யாராவது மிரட்டியிருக்க முடியுமா? ஆனானப்பட்ட சங்கராச்சாரியார் என்ன ஆனாரு? அறநிலையத்துறையே வந்து கலைக்கப்படணும். அரசியல்வாதிகளுக்கு கோயில் என்ன வேலை? அரசுன்னு ஒன்று இருக்கிற வரையெல்லாம் அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கணும். அறநிலையத்துறை இல்லாமல் அதுக்காக எப்ப பார்த்தாலும் பொய் மூட்டை அவிழ்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கார்த்திக் கோபிநாத் விஷயத்தில் நேற்று ஒன்று பேசுகிற, இன்றைக்கி ஒன்று பேசுகிற. அப்படி கர்நாடகாவின் சிங்கம்னெல்லாம் பேர் வாங்கியிருக்காரு. என்ன சிங்கம்? ஐத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். நீண்ட நாட்கள் கழித்து அண்மையில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்களுக்கும் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. அங்கே வந்து அறநிலையத்துறை சார்பாக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும், உங்களுடைய கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கோயிலுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தீட்சிதர்கள்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது உச்சநீதிமன்ற உத்தரவு, இது முழுக்க முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லி அந்த நிர்வாகிகளை வந்து அந்த கணக்கு வழக்குகள் பார்க்காம அவங்க வந்து தொடர்ந்து அந்த தடுக்கிற காரியங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அவங்க வந்து மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நாடு ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் வந்து அரசாங்கம் ஒரு இடத்துல ஆய்வு பண்ணுறது, பரிசோதனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து அன்றாடம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ கோயில்களெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் இந்த ஆட்சியில் வெளிப்படையாக எந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எங்கெங்கே நிலம் பதுக்கப்பட்டது, என்ன எது அதெல்லாம் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே கணினியில் பதிவு பண்ணி வெளிப்படையாக செய்கிறாங்க. அதன் ஒரு பகுதியான நடவடிக்கை தான் இப்போ இந்த சிதம்பரம் கோயிலுங்கிறது. ரெண்டாவது, சிதம்பரம் கோயிலில் தீட்சிதர்கள் அவர்கள் வைத்தது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கும் சாதாரணமாக போகிற மற்ற பக்தர்களையெல்லாம் அங்கே ஏறக்கூடாது, இங்கே மிதிக்கக்கூடாது, இங்கே நடக்கக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, கொடுமையான கொடுமை காலத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை அதுதான், இப்போ அவங்க முழுக்க முழுக்க எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அதை நாங்கள் பின்பற்றோம். அது எப்படி உனக்குன்னு என்ன தனி மரபு, என்ன கிடக்குது இங்க? பக்தர்களில் என்ன தனி மரபு இருக்குது? நீ சொல்கிற கதையெல்லாம் எந்த காலத்து கதை இது? நாங்கள் வந்து சிவபெருமான் கூட வந்தோம், இன்னும் சொல்ல போனால் நடராஜர் எங்களில் ஒரு ஆள், இதெல்லாம் கதை. நீ கட்டின கதைகளில் எத்தனையோ கதை, இதெல்லாம் யார் இப்போ ஏற்றுக்கொள்வாங்க? இவங்க இப்படி தான், இவங்க இன்றைக்கு இல்லை, ராஜராஜ சோழன் காலத்தில். ராஜராஜ சோழன் வந்து ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்ட திருமுறையை எடுக்கணும், அந்த அறையை திறந்து விடுன்னு கேட்குறாரு. இப்போ சேகர் பாபு கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. எப்போ, அதாவது அவன் சர்வாதிகாரி, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகவாதிகள். ராஜராஜ சோழன் யாரு? சர்வாதிகாரி. அவன் போய் கேட்குறான், அந்த அறையை திறந்து விடு, அதில் திருமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும், அதில் தான் சைவ சித்தாந்தம் எல்லாமே அடங்கி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் திறக்க முடியாது. அதை வச்சு பூட்டிட்டு போனாங்க மூவர்கள். யார்? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மூவரும் அதில் வச்சு பூட்டு போனாங்களாம்.
அந்த மூணு பேரும் வந்தால் தான் திறக்க முடியுங்கிறான். எவ்வளோ அராஜகம்! ஒரு சர்வாதிகார சர்வ வல்லமை படைத்த ஒரு சக்கரவர்த்தி அவன், சாம்ராட் யாரு, ராஜராஜ சோழன். அவங்கிட்டே இப்படி பேசின ஆளுங்க இல்ல? அதுதான் இப்போ அவர் இருந்த காலத்திலேயே இதை பேசி இருக்கிறாங்க. அப்ப எந்த சுப்ரீம் கோர்ட் எந்த சொன்னுச்சு? சுப்ரீம் கோர்ட் அப்ப ஏது? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி வச்சுது இவங்களுக்கு? அப்ப இருந்த மரபுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரபெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா கடைசியில? இப்போ திறக்க போறியா இல்லை என்னுடைய வல்ல அதிகாரம் என்னன்னு காட்டட்டுமான்னு கேட்டாரு. அப்புறம் திறந்து விட்டாங்க. எது? சாமதான பேத தண்டம். இதுதான் கடைசி. அவங்களே சொன்னதுதான் இது. இப்போ அந்த தீட்சிதர்களுக்கும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறது தான். இல்லை அவங்க அது உரிமை கொண்டாடுறாங்கல்ல? உரிமை கொண்டாடுறாங்கன்னா அந்த அதாவது அவர்கள் வந்தேறிய காலகட்டத்தில் மக்கள் வந்து வெள்ளந்தியா இருந்தாங்க. ஒன்றுமே தெரியாது. சாமி கும்பிட்றதுன்னா சாமியை பயம், பயபக்தியோட சாமி கும்பிடுவாங்க, அவ்வளோதான் தெரியும். அந்த இறைவனுக்கான கதைகள்லாம் இவங்க ஜோடிச்சது தான் எல்லா கதைகளுமே. இப்போ இங்கே நடக்கக்கூடிய அத்தனை சாமி கதையும் இந்த ஆரியர்கள் வந்தேரிகள் ஜோடித்த கதை தான். உண்மையான கதை எது அப்படின்னாக்கா 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் நடந்தது மட்டும்தான் உண்மையான கதை. மற்ற எல்லாமே ஜோடன கதை தான், பொய்க்கதை தான். இல்லை அப்போ தீட்சிதர்களோ அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களோ சொல்லக்கூடிய எல்லாமே கட்டுக்கதை தான். எல்லாமே கதை தான். எதுவுமே அதாவது அந்த கதைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி புருஷன் அது இது இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் சாமி ஒத்து வருமா? சாமிக்கு அப்படியெல்லாம் ஒரு கதை இருக்கலாமா? சாமிக்கு கல்யாணம் வருஷா வருஷம் பண்ணுறதே தப்பு. சாமி எப்படி அது எப்படி அப்புறம் சாமி ஆகும்? அது ஆசாமி தானே அது. அதெல்லாம் சிந்திச்சு எங்கேயோ பேச போனால் ஒரு முத்திரை குத்துடுவான். இவன் ஆத்திகன், இவன் நாத்திகன்பான், சாமி இல்லாம்பான், அது இல்லாம்பான், இதெல்லாம் இவன் தான் அப்படியே சாமிக்காகவே உலகத்தில் இவன் தான் ஜனனம் எடுத்து வந்தவன் போல பேசுவான். சாமியையே களங்கப்படுத்துறது தான் இவர்களுடைய கதைகள் எல்லாம். இறைவனை களங்கப்படுத்துறது தான் இவர்களுடைய கதைகள். அந்த நடராஜருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, இப்படித்தான் வந்து கும்பிடணும், அதாவது இப்படிதான் கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க நிர்ணயிச்சது தானே, இவங்க உண்டாக்கினது தானே. இறைவன் சொல்லியிருக்காரு ஆகமத்துல என்னென்ன மாதிரி செய்யணும்னு. அந்த ஆகம விதிப்படி நடக்கணுங்கிறது ஒத்துக்கிறோம். சொன்னதுபடி ஆகம விதிப்படி தான் வந்து அந்த கோயில்கள் இயங்கி கொண்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து உத்தரவாதப்படுத்தி இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆகமம் படிச்சவங்களா? இவங்க சொல்றது தானே கேட்டு அவங்க பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எத்தனை பேருக்கு ஆகமம் தெரியும்? தெரியாதுல்ல. இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் தானே அது. ஆகமம் படித்தவர்கள், இப்ப தமிழ்நாட்டில் ஆகமம் படித்த ஒரு பேர ஆசிரியர் இருக்காருன்னா எங்களுடைய ஆசிரியர் சத்யவேல் முருகனார் தான். அவர்கிட்ட கேட்கணும் ஆகமத்தை பற்றி. அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி பிடிச்சி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எதுவும் கேட்கறது இல்லையே. இல்ல இப்ப நீங்க சொன்னவரோ அல்லது நீங்களோ வந்து இதை தவறா வந்து சித்தரிச்சு காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து பாஜகக்காரங்களும் வலதுசாரி சிந்தனை அவங்க அதான செய்தி. அவங்களுடைய பிழைப்பு அது. இப்போ அவங்க ஏன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்கன்னா தெய்வ பக்தி அவர்களுக்கெல்லாம் பக்தியே கிடையாது. அவர்களுக்கு இறைவனிடம் பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அவர்களுக்கு பிழைப்பு அவர்களுடைய அவர்களை வந்து பெரியவர்கள், அதாவது உயர்ந்தவர்கள், இந்த மனித சமுதாயத்திலேயே உயர்ந்தவர்கள்னு தங்களை காட்டிக்கிறதுக்காக இறைவனோட தங்களுக்கு உள்ள உறவு என்றும் நெருக்கம் என்றும் இருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு பக்திங்கிறதும் கிடையாது, அவர்களுக்கு இறை பயம்ங்கிறதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு அவர்கள் ஆதிலாம் ஆரியர்கள். அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு கோயில் கிடையாது, ஆகமம் கிடையாது, வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இல்லாத வந்த ஒரு இனம் அது. அந்த இனம் இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்னைக்கு தங்களை உயர்ந்தவர்களாக. அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், அவர்களுடைய நிறம் மட்டும்தான். அந்த நிறத்தின் அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இந்த நிலைக்கு உயர்ந்து அதில் நடராஜர் வந்து அப்படி வந்தார் இப்படி வந்தார் நாங்கள் கூடவே வந்தோம் இதெல்லாம் ஒன்றுமே உண்மையே கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீ கணக்கு என்னன்னா கணக்கு, நீ கோயில் எப்படி உங்கள் அப்பா கட்டினதா, உங்கள் பாட்டன் கட்டினதா, பூட்டம் கட்டினதா, ஓட்டம் கட்டினதா, தமிழன் கட்டினது தானே, அரசன் கட்டினது தானே, பராந்தக சோழன் பொன்னோடு வைந்தது தானே. அப்போ அதை கேட்க வேண்டிய உரிமை யாருக்கு இருக்கு? இல்லை அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே அந்த கோயில் இல்லை, சிதம்பரம் நடராஜர் கோயில். அதான் ஐயா, ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கோயில் எப்படிப்பா அறநிலையத்துறை வந்து? அதான்ப்பா, அதே அதாவது நாட்டுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்பாகவே வெள்ளைக்காரர்களை எல்லாம் வசப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு துபாஷியாக இருந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகள் இவர்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் சட்டமாக்குறதுடைய அளவுக்கு இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த அப்பாவி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. சுதந்திரம்
பரிகாரம் கிடைச்சா போதும், வெள்ளக்காரன் வெளியேறினா போதும்னு உயிரை கொடுத்தான். யாரு? பாமரர்கள் எல்லாம் உயிரை கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து தங்களை சேர்ந்து தக்க வச்சுக்கணும்னு இவங்க வேலை செய்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு இந்த சிதம்பரம் கோயிலை பற்றி இவர்கள் கட்டிய கட்டுக்கதைகள். அது இப்போ இல்லை, ஆயிரம் காலமாக அது நடக்கும். இல்லை, இப்போ ஆயிரம் காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அறநிலைத்துறை வெர்சஸ் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து முட்டிட்டு நிற்குது. அவங்க நாங்கள் வந்து ஆய்வு பண்ணவே விடமாட்டோம், எங்களுடைய சொத்துங்கிறது முழுக்க முழுக்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருக்கு. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் இருந்ததெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 30-50,000 அளவுக்கு தான் வந்து பைசா எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட வந்து உண்டியலுங்கிறதே போடுறது கிடையாது, நாங்கள் பணம் மக்கள்கிட்டேருந்து வாங்குறதே கிடையாது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்கிறாங்களா? அப்படி பார்க்கும்போது இதில் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பொய். அதெல்லாம் பணமெல்லாம் வாங்காமல் இல்லை. அந்த கோயிலில் வந்து என்னது நடக்கணும் என்னது நடக்கக்கூடாதுன்னெல்லாம் சட்டம் கண்டுருக்காங்க. சட்டத்தையெல்லாம் மீறி யார் யாருக்கு கல்யாணம்லாம் நடத்துகிறாங்க, ஏதோ நடத்துகிறாங்க. ஆண்டு விழாக்களில் ஏதோ நாட்டிய நாடகம் அது இது, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அந்த கோயிலுக்கு நிறையா கொடுக்குறாங்க. எதுக்குமே ரசீது கிடையாது. அதெல்லாம் நிறைய நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான். அங்கே வந்து மண்டபம் போல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அங்கே நிகழ்ச்சிகள்லாம் பண்ணப்படுது. ஆனால் அது எல்லாமே வந்து அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படுகிறது, அந்த கோயில் சார்பாக எதுவுமே வந்து நடத்தப்படலை அப்படிங்கிறத அவங்க. எந்த அறக்கட்டளை? அங்கே நிறைய அறக்கட்டளை. பிரசாதம் வேணுமா, அதுக்கு ஒரு அறக்கட்டளை. அது பிரசாதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்கு ஒரு அறக்கட்டளை. அறக்கட்டளை கணக்கு போடு. அந்த அறக்கட்டளைங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கலையரசி நடராஜன் ஒரு கோயில் வச்சு, அது கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இல்ல, கோயிலுக்கு வெளியே செய்யணும், அவங்கள தனியா பிடிப்பாங்க. கோயிலுக்குள்ள அது எப்படி வந்து செய்ய முடியும்? அறக்கட்டளை கூட கோயிலுக்குள்ள வந்து அரசு அனுமதி இல்லாமலோ அல்லது இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலோ எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்ல. அப்போ உனக்கு அதுல இருக்குல்ல தொடர்பு. அதாவது இன்னைக்கு அரசாங்கம் கணக்கு கேட்குதுன்னா நீ காட்டித்தான் ஆகணும். காட்டலை அப்படின்னா அரசாங்கம் தன்னுடைய அதிகாரம் என்னவோ அதை பயன்படுத்தி அந்த கணக்கை வெளியே கொண்டு வரும். அவங்க சட்ட ரீதியாக சொல்றாங்க, அதாவது Article 26 அதெல்லாம் அவங்களுக்கு அது உரிமை இருக்கு. அதெல்லாம் உரிமை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதை சொல்லலாம், அது 100 கோடி முறை சொன்னாக்க பொய் உண்மை ஆயிடுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. இப்போ மறுபடி போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு, மறுபடி போ. அப்போ இருந்த நீதிபதிகளுக்கு யாரோ ஆகமத்தை தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடி போட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ தீட்சிதர்களை யாரோ பின்னிருந்து இயக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அது வேற யாரும் கிடையாது, இவர்கள் தான். யாரு? RSS, இந்து முன்னணி, பரிஷத்து, எல்லாம் இவர்கள் தான். ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும், பொத்தாம் பொதுவா இல்ல. இன்றைக்கு இந்த கோயிலை வந்து தனியார் வசம் கொடுக்கணும், என்ன கோயில் அறநிலையத்துறையில இருக்க கூடாதுங்கிற பாயிண்ட்டை இப்ப இது தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தெரியறது யாரு? இவங்க தானே. தனியார் வசம் கொடுக்கணும், ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஆன தனியார்கள்கிட்ட கோயிலை கொடுத்துட்டா அவர் வந்து என்ன ஒரு 1,000 கோடி, 2,000 கோடி, 3,000 கோடி, 4,000 கோடியில சிலைகளை வைப்பார், காடுகளை எல்லாம் அழிப்பார். வச்சுட்டு அதை வந்து அப்புறம் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பற்றி பிரச்சாரம் பண்ணுவார். எல்லாமே மக்களை ஏமாத்துற வேலையாக இருக்குதப்பா. ஏதாவது உண்மை இருக்குதா? எதுலையாவது உண்மை இருக்கா? நேர்மை இருக்கா? அதெல்லாம் தீட்சிதர்கள் வந்து அவர்கள் வந்து எத்தனை 7,000 ஆண்டுகளாக இந்த நாட்டை சுரண்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உழைக்காமல. யாரு? இல்ல, அப்படி பார்த்தா நீங்க சொல்றது பார்த்தா ஆரம்பத்திலேருந்து இந்த பேட்டியில் நீங்க சொல்றது, அப்ப தீட்சிதர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு எப்பவுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது, எப்பவுமே கிடையாது. அவர்கள் பொய்யர்கள்னு தான் எப்பவுமே பேர. இல்ல, இப்ப அப்படி பார்த்தா இப்ப அறநிலையத்துறை அதிகாரிகளோ அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களோ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வைக்கல. சட்ட ரீதியா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பார்வை இருக்கு, அதை வந்து நாங்க செய்யறோம் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்களே தவிர, நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அவர்கள் அவர் எப்படி செய்வாங்க, அவங்க எப்படி வைப்பாங்க? பாதிக்கப்பட்ட நம்ம தான் வைப்போம். இவர் சொல்லிட்டாரு கோயில் எல்லாம் தமிழ் அர்ச்சனைன்னு, எந்த கோயிலாவது பண்றானா? இப்ப சொல்றாரு எல்லா கோயிலையும் சாத்தியம் இல்லைன்னு. உனக்கு எதுதான் சாத்தியம்? நீ என்னதான் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா நடக்குதா ஏதாவது? உன் வார்த்தைக்கு மரியாதை இருக்கா? எவனாவது மதிச்சு தமிழ் அர்ச்சனை பண்றானா? பாத்தியா நீ? போன் நம்பர் கொடுக்குறாரு, போன் நம்பரை கொடுக்குறான், போட்டா எடுக்கிறது இல்ல. என்ன இவரே என்ன பண்றாரு? அறநிலையத்துல ஆரம்பத்தில் என்ன சொன்னாருன்னா, எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த அர்ச்சனை முறை, தமிழ் அர்ச்சனை முறை அமல்படுத்தப்படும் சொன்னாரு. மக்களே அதை விரும்பாத போது அதை எப்படி வந்து ஒரு அமைச்சர் வந்து வற்புறுத்தி சொல்ல முடியும்? மக்கள் விரும்பலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நாங்கெல்லாம் விரும்பாமலா இருக்கோம், நாங்கெல்லாம் போய் கேக்குறோம்ல, பண்ண மாட்டேங்கிறானே. இல்ல, அதுதான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த கோயில தானே பண்ண முடியும். ஏன், என்ன என்ன அது என்ன அது வாய்ப்பு? அதாவது தமிழ் தெரியாத அர்ச்சகர்கள் இருக்கிற கோயிலா இருக்குதா? அப்படி அப்படி இருக்குதா? என்ன வாய்ப்பு விபரமா சொல்லணுமே எங்களுக்கு. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா என்ன அது வாய்ப்புன்னா என்னன்னு கேக்குறேன். சமஸ்கிருதத்துல
பெரும்பாலான கோயில்களில் அர்ச்சனை. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கோயில்லையும் தமிழ அர்ச்சனை நடக்கணும். சமஸ்கிருதத்தில் இங்கே நடக்குதுன்னா எங்கே இருக்குது சமஸ்கிருதங்கிறது? எந்த இது ஒரு நாடாது? ஏன் நீ தமிழ்நாட்டு கோயில் தமிழனால் கட்டப்பட்ட கோயிலில் இங்கே வாய்ப்பில்லை அங்கே வாய்ப்பில்லை அதே எப்படி சொல்கிறது? நீ சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கணுமா என்ன? ஏற்றுக்க முடியாது. இல்லை இப்போ அதே தவறு இல்லை, அதுதான் இப்போ அந்த தமிழ் அர்ச்சனை முறைங்கிறது ஒரு நீர்த்து போன ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழ் சைவ பேரவை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அதான் எங்களுடைய தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும்னு நாங்கள் பார்க்குறோம். தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும், இன்னும் சொல்ல போனால் தமிழிலையும் பண்ணணும் இல்லை, தமிழில் மட்டும்தான் பண்ணணும். ஆனால் எந்த கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சிதம்பரத்தில் தமிழ் அரசு வந்து போய் வரக்கூடாது போகக்கூடாதுன்னா எப்படியாது? என்னையா சட்டம் அது? சுப்ரீம் கோர்ட்டே கூட சொல்லியிருக்கட்டும், என்ன அது, என்ன ஜனநாயக ரீதியான ஒரு தீர்ப்பா அது? தவறு இல்லையா? அப்போ எங்களுடைய உரிமை நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுடைய உரிமை என்னாச்சு? நாங்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லையா? எங்களுடைய உரிமை என்னாச்சு? அறநிலையத்துறை எங்களுக்கு வேணும். அறநிலையத்துறை இல்லாமல் அரசே இருக்கக்கூடாதீங்க. ஆமாம், அறநிலையத்தை கண்டிப்பாக வேணும். அரசுன்னு ஒன்று இருக்கிற வரையெல்லாம் அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லுவது போல் அறநிலையத்துறை செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்மையில் வந்து அறநிலையத்துறை சம்பந்தமான விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசு பொருளாமல் இருக்குது. அண்மையில் அந்த தர்மபுர ஆதீனம் அந்த பல்லாக்கு தூக்கு நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. திரும்ப வந்து அந்த ஆதீனங்கள்லாம் சேர்ந்து வந்து கண்டிப்பாக அதை அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. மதுரை ஆதீனம் வந்து நானே வந்து என் உயிரே போனாலும் நான் போய் அந்த பல்லாக்கு தூக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போது அறநிலைத்துறையோட செயல்பாடுகளும் அந்த தர்மபுர ஆதீனம், அதாவது ஆட்சியை வந்து இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் இப்போதான் ஒரு வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்து, 10 வருஷமா ஆட்சி இல்லாமல் இருந்தவங்க இப்போதான் ஒரு வருஷம் ஆகுது. இவங்களை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள போட்டு மிரட்டு இதே ஆரிய பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா இருந்திருந்தா யாராவது மிரட்டியிருக்க முடியுமா? இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் அந்த அம்மா கிட்ட நடந்திருக்குமா? ஏன்னா ஆரிய பெண், திராவிட ஆரிய பெண் அந்த அம்மா, புரியுதா? ஆரிய பெண் மட்டுமல்ல, திராவிட ஆரிய பெண். அவங்க இருக்கையில் எந்த சாமியாராவது ஏதாவது இதே மதுரை ஆதீனம் வாய் திறந்திருக்குமா? ஆனானப்பட்ட சங்கராச்சாரியார் என்ன ஆனார் அந்த அம்மா கிட்ட? இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்மளாம் இப்படியெல்லாம் போட்டு உருட்டணும் மறக்கணும்னா ஸ்டாலின் பயந்துருவாரு, சேகர் பாபு பயந்துருவாரு, புரியுதா? அவங்க வந்து நாங்கள் இவங்களுடைய பேச்சுகளாக கண்டு பயப்படல. சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் பாய தெரியும், தகுதியான நேரம் வரும்போது நாங்களும் பாயுவோம் அப்படிங்கிற விஷயத்த மதுரை ஆணையத்தை தொடர்புபடுத்தி அது இப்போ சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேண்டாத சொற்கள், அதெல்லாம் நம்ம உபயோகிக்கவே கூடாது. நீ உன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட, உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை என்னவோ அதை நடத்திக்கிட்டே போனோம். ஏன் அங்கே இங்கே கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு? ஒரு முறை கேட்டேன், ரெண்டு முறை கேட்டேன், மூணு முறை கேட்டேன், 4வது முறை உன்னுடைய அதிகாரம் என்னவோ அதை செய், பாய தெரியும் அடிக்க தெரியும் இதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு தப்பான, அதாவது ஒரு முன்னுதாரணமாக ஒரு அமைச்சர் இருக்கணுமே தவிர இப்படியெல்லாம் பேச்சு உதவாது, பேசக்கூடாது. மதுரை ஆதீனம் பேசுகிறாருன்னா பாவம் அவராவா பேசுகிறாரு? அவராக பேசலையே, நல்லாவே தெரியுதுல்ல நமக்கு. அவர் ஆரம்பத்தில் பதவி ஏற்ற உடனே அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், அவர் கூட போய் சேர்ந்துருக்க ஆட்களை பாருங்கள், கூட இருக்கிற ஆட்களை பாருங்கள் யாருன்னு. அப்போ அவர் என்ன கெதிக்கு ஆளாயிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. கொஞ்ச நாள் அப்படி தான் பேசுவார். இதே மதுரை ஆதீனம் அவர் இருந்தார், அருணகிரி சுவாமிகள் இருந்தார். அப்போது அப்படி தான் அவர் ஆரம்ப காலத்தில் இந்து முன்னணியில் இருந்துக்கிட்டு என்ன இந்த அரசாங்கத்துக்கு, கலைஞர் அரசாங்கத்துக்கு கண்ணில் திரும்ப விட்டு ஆட்டினார். அப்புறமா அதே இந்து முன்னணியாலேயே அவர் அடி, அவருக்கு சரியான அடி கிடச்சிது. அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வந்து, நான் இனிமேல் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போக மாட்டேன், அப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்தோடனே எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மானு சொல்லி அம்மாவை கொண்டாடினார். அதை நான் தவறுனு சொல்லலை. அவருக்கு வந்து அந்த திராவிட ஆரிய திராவிட ஆட்சி பிடிச்சிடுச்சு. யார் அம்மா நடத்தினா ஆரிய திராவிட ஆட்சி பிடிச்சிடுச்சு, அதனால் அதை கொண்டாடினார். கடைசியாக சாக போகையில் என்ன சொல்லிட்டு போனார், சைவ சித்தா சைவம் மட்டும்தான் நம்மளுடையது, இந்துங்கிற வார்த்தையே கூடாது சொன்னாரா இல்லையா? ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இவர் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு
அந்த ஆன்மாவுக்கே இவர் பாவம் பண்ணுறாரு. அருணகிரி சுவாமிகளுடைய ஆன்மாவுக்கு இவர் பாவம் பண்ணுறாரு, மகா பாவம் பண்ணுறாரு. இவர் ஒரு மடாதிபதி, ஒரு சன்னிதானம், ஒரு ஆதீனம், மதிப்புக்கு உரியவர். இவர் எவ்வளவு கீழே இறங்கியே அரசியல் பேச முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி அரசியல். காரணம் இவர் கூட இருக்கிற ஆட்கள். அதான் இப்போ அவர் நீங்கள் அரசியல்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, மதுரை ஆதீனம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறநிலையத்துறையே வந்து கலைக்கப்படணும், அறநிலையத்துறை கோயிலில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் உண்டியில் யாருமே காசு போடாதீங்க, அரசியல்வாதிகளுக்கு கோயில் என்ன வேலை அப்படிங்கிற விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், அப்படி தான் பேசுவார் அவர். அப்படி தான் பேச சொல்லி அவருக்கு உத்தரவு, அப்படி தான் பேசுவார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்லை இப்போ அவர் வந்து இப்போ அண்மையில் அந்த தர்மபுரம் ஆதீனம் விவகாரம் தொடர்பாக அவர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். அதற்கு வந்து திமுக காரர்கள்லாம் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க, நான் இது சம்மந்தமாக குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி, அது போய் அவருக்கு மோடியை பார்க்கணும், மோடிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விருப்பம். அதை மோடியை பார்க்குறது இப்படி, அதான் இப்படியெல்லாம் பேசினாதான் அவங்க வந்து பிஜேபியில் ஒரு இடம் கிடைக்கும், டெல்லிக்கு போனால் ஒரு மரியாதை கிடைக்கும், டெல்லிக்கு அடிக்கடி போகலாம். அவருக்கு ஒரு ஆசை அதெல்லாம் இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீகம் ஒரு மடத்தை வந்து ஒரு தொடர்ந்து வந்து இல்லை 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 அவர் இப்போ அவர் வந்து ஆன்மீகத்தை விட அரசியலை ரொம்ப விரும்புகிறாரு, தவறு ஒன்றும் கிடையாது. அந்த டெல்லி அரசியலை ரொம்ப விரும்புகிறாரு, டெல்லி ஆட்சியை ரொம்ப விரும்புகிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம், அதை ஏதோ சில நேரங்களில் வெளிப்படையாக சொல்கிறார். அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு சொல்றாரு. அத நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மதுரை ஆதீனத்துக்கு அப்ப வந்து அரசியல் ஆசை இருக்கோ? அரசியல் ஆசை இல்ல, அரசியல் தான், அரசியல் பேசத்தான் செய்வேங்கிறாரு, பேசலாமே. சரி இப்ப அரசியல் அவரு பேசுறதுனால என்ன பிரச்சனை, என்ன அப்படி நடந்துருச்சு? அவர் வந்து ஒரு இந்து மதத்தில் என்னையா இப்படி கேட்குறீங்க? அவர் பேசும்போது எவ்வளோ பேர் கைதட்டுறாங்க, எவ்வளோ பேர் கைதட்டுறாங்க, அப்போ அவருக்கு எப்படி இருக்குது தன்னுடைய பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது? அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, அக்ஷரம் லட்சம் பெறும்னு சொன்னானே அந்த காலத்தில், அது நமக்கு இப்போ சரியாக இருக்குது, நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஜனங்கள் அப்படி மகிழ்ந்து போய் கைதட்டுறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அவருடைய அந்த சந்தோஷம் இருக்கட்டுமே. என்ன இப்போ நான் என்ன சொல்கிறேன், மதுரை ஆதீனம் பேசுகிறதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் பெருசாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பேச்சாக எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா அது சரி கிடையாது. அது இவங்க வேலையை இவங்க பார்க்கணும். அவருக்கு பேச உரிமை இருக்க அவர் பேசுகிறாரு, எதை என்ன பேசலாம்? அதெல்லாம் நடக்காது போட்டு அவங்களுக்கு கீழே பெரிய தலைவர்கள் ஒன்றுமே நடக்காது. அவர் சொல்கிறது எதுவுமே நடக்காது. இந்த நாடு, இந்த மண் வந்து எத்தனை பிஜேபி வந்தாலும் சரி, எத்தனை இந்து முன்னணி வந்தாலும் சரி, எத்தனை ஆர்எஸ்எஸ் வந்தாலும் சரி, இந்த மண்ணுக்குன்னு, அதாவது மண் வாசனைன்னு ஒன்று இருக்குதுயா, புரியுதா? மண் வாசனைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்போ 100 பேரில் ஒரு 10-15 பேர் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்காக அப்படியெல்லாம் கனவு காணக்கூடாது. அதாவது ஊபியில் ஆரம்பத்தில் 4 சீட்டு தான் இருந்துச்சு, நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம். நீ ஆட்சியை கூட பிடிக்கலாம், ஆனால் இந்த மக்களுடைய மனசை பிடிக்கவே முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் என்ன பண்ணுவான், ஓட்டு கூட போட்டுருவான், ஆட்சி கூட நீ வரலாம், மறுநாள் எழுந்து துடிப்பான், ஐயோ தப்பு பண்ணிட்டமே, இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு அவனே நினைப்பான். இது தமிழனுடைய மனோவியல். ஏன்னு தெரியுமா? அவன் ஒரு காலத்திலையும் அந்த தமிழை விட்டு வாழ முடியாதவனால், தமிழ் பண்பாட்டை விட்டு வாழ முடியாதவனால. இப்போ காசுக்கு போகிறவன், பதவிக்கு போகிறவன், ஜின்னு கூப்பிடுற அதுக்காக போகிறவன் எல்லாம் போகலாம், ஆனால் அவன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளையே அவனை அடிப்பான். அடா பாவி, நீ அப்பனாடா, குளம் கோத்திரத்தையே கெடுத்தியாடான்னு கேட்பான் அவன் குழந்தைய. என்னன்னா இந்த மண் அப்படி நடந்துக்கிட்டே வருது, இதை மாற்ற முடியாது. அதனால் இன்றைக்கு நடக்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக அதே மாதிரி அவர் மதுரை ஆதீனம் இன்னொரு விஷயம் சொல்கிறார், சர்ச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, அதாவது அந்த முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அரசாங்கம் பெரிதளவில் தலையிடுறதில்லை, ஆனால் இந்துக்கள் விஷயங்களை மட்டும் அதிக அளவில் தலையிடுறாங்க. சரி, அதாவது அந்த மக்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணலைல்ல நம்மக்கிட்ட, கிறிஸ்டின் வந்து எங்கள் சர்ச்சில் எப்படி நடக்குதுன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும்ல, சிதம்பரத்தில் நடக்கிறத அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், அவங்க யாரும் சொல்லலைல்ல. ஒரு முஸ்லீம் வந்து எங்கள் மசூதியில் இப்படி நடக்குது, ஆக்ஷன் எடுங்க, கேட்டானா? கேட்கலல்ல. அவன் வந்து கூப்பிடாமல் இருக்கல, நீயா வழியே போய் அவனை அங்கே போய் கால் வைக்கணுமா? இப்போ நம்ம கோயிலில் எல்லா கோயிலும் இப்போ அர்ச்சனை தமிழில் நடக்குதுன்னு சொல்லிட்டேன், நடக்கலை நான் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து எதனா கேட்டாங்களா, நம்மளை அரசாங்கத்துக்கு எதனா ரிப்போர்ட் பண்ணாங்களா, எங்கள் சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாரு, இந்த பாய் அபகரிச்சுக்கிட்டாரு, அந்த வில்சன் அபகரிச்சுக்கிட்டாரு சொன்னாங்களா? சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் இருந்தால் தவறு, கேட்கலாம். அவங்க யாருமே சொல்லலையே. நீ சும்மா போனா எப்படி போகிறது? நான் பைத்தியமா அரசுக்கு? அரசு என்ன பைத்தியக்கார அரசா? இப்போ இந்த கோயிலில் நடக்குதுல அட்டுழியம், காஞ்சிபுரத்தில் கருவறைக்குள்ளே பொண்ணை கற்பழிக்கிறான், அப்போ வெளியே வருது,
இப்போ அது மாதிரி மசூதிக்குள்ளே எதனா நடந்தால் வெளியே வரணும்ல, சொல்லிடுவாங்கல்ல. அப்போ போத்தானே போகணும், அரசாங்கம் அப்போ போகணும்ல. சர்ச்சுக்குள்ளே நடந்தாலும் வெளியே வரணும்ல, போகணும்ல. என்ன பேச்சு இது? நிச்சயமா. அதே மாதிரி இப்போ அண்மையில் கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சிறுவாச்சூர் கோயில், அந்த சேதமடைந்த கோயில்களை வந்து புனரமைக்கிறதுக்காக அவர் ஒரு பப்ளிக் ஃபண்டிங் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட அவங்கள்ட்டலாம் வந்து நிதி திரட்டி அதை வந்து மோசடி செஞ்சுருக்கார் அப்படிங்கிற விவகாரத்தில் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கோர்ட்டில் இருக்கா இது? ஆமாம், இது வந்து இப்போ அவரை கைதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அவர் அது கோர்ட்டில் இருக்க விஷயத்தை பற்றி நாம் ஒன்றும் அவ்வளோவா விவரமாக பேச முடியாது. அவர் அவர் வந்து இது தொடர்பாக அண்ணாமலை வந்து பேசும்போது கார்த்திக் கோபிநாத் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முன்னாடி சொன்னார். அப்புறம் எங்கள் சார்பாக வந்து அவரை வெளியெடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களை இவர் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் தான் வந்து அவர் கைதே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது ஒரு வளர்ச்சியை எட்டிடணும். இப்போ ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டு அங்கே இருக்கையில் தமிழனை தான் அடிச்சிருக்காரு. எங்கே? கர்நாடகாவில் இருக்கையில். அப்படி கர்நாடகாவின் சிங்கம்னெல்லாம் பேர் வாங்கியிருக்காரு. என்ன சிங்கமோ தெரியல பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அங்கேயும் தமிழனுக்கு தொல்லை கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே வந்து தமிழுங்கிற அந்த சொல்ல கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரியல அவருக்கு. இந்த தமிழ் நாட்டை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியல, தமிழ் மக்களை பற்றியும் ஒன்றும் தெரியல. இந்த அரசாங்கத்தை குறி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசட்டும், அரசாங்கத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆள் வேணும். அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இருக்கணும். அதாவது எதிரிகளே இல்லாமல் கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னாக்கா அரசு சரியாக இருக்காது. அந்த வகையில் அண்ணாமலையை நான் பாராட்டுறேன். அதுக்காக எப்போ பார்த்தாலும் பொய் மூட்டை அவிழ்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே அது ஏதாவது ஒரு குற்றத்தை நீ நிரூபிச்சிருக்கியா? இது வரலாம், ஏதாவது ஒன்று சொல்லு. இப்போ கார்த்திக் கோபிநாத் விஷயத்தில் நேற்று ஒன்று பேசுகிற, இன்றைக்கி ஒன்று பேசுகிற. நீ ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்க, என்ன நேர்மை இருக்கு உங்ககிட்ட? நீ எப்படியாவது வளர்ச்சி அடைஞ்சிடணும், அந்த கட்சியில் வளர்ச்சி அடையணும். அதற்காக எதையோ பேசுகிற. இது என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட வந்து குழப்பம், எல்லா வகையிலுமே குழப்பம் ஏற்படும். குழப்பறத்துக்காக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ அண்மை காலமாக பாஜக வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காக அண்ணாமலை பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறார். அது இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி குறித்தான விமர்சனமாக இருக்கட்டும், அதே மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்க அதிக அளவில் ஈடுபடுறாங்க. அதை நீங்கள் ஒரு ஆன்மீக ஒரு ஸ்பீக்கராக இருக்கீங்க, ஆன்மீக சைவ பேரவை வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவுடைய அரசியலை? பாஜகவினுடைய அரசியலே வந்து மதம் தானே. எங்களுக்கு, நாங்கள் வந்து சைவர்களுக்கு மதமே கிடையாது. தமிழனுக்கு மதம் கிடையாது, சைவனுக்கு ஜாதி கிடையாது. ரெண்டு பாயிண்ட் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து சைவர்கள், எங்களுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. மொழி மட்டும்தான் எங்களுடைய அடையாளம், புரியுதா? எங்களுக்கு மத அடையாளமெல்லாம் கிடையாது, ஜாதி அடையாளமும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு ஜாதியில் நம்ம பிறந்துட்டோம் இல்லையா? 1000 ஜாதி படைக்கப்பட்டிருக்குது நாட்டில். அதில் ஏதோ ஒரு ஜாதியாக பிறந்துட்டோம், அது உயர் ஜாதியாகவும் இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியாகவும் இருக்கலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. சைவர்கள் அப்படின்னாக்க சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள். நாங்கள் சிவனை வணங்குவோம், நாங்கள்லாம் சைவர்கள், எங்களுக்கு மதம் கிடையாது. நெறி, சிவநெறி. நெறி என்றால் வழி. இல்லை, இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மதம் அந்த ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் ஒரு வெளிக்கண்ணோட்டத்திலேருந்து ஒரு அரசியல் சார்பற்று நீங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். எப்படி இதை வெளி பார்வையிலேருந்து எப்படி வெளிப்பார்வையை இதை மிகப்பெரும் மனித சமுதாயத்துக்கு சேர கொடுமையாக நான் பார்க்குறேன். இந்த ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதோ ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறதோ மனித குலத்துக்கு செய்கிற மிகப்பெரும் கொடுமைன்னு நான் நினைக்கிறேன். எதை? மதத்தையும் ஜாதியும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அந்த பேயை கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அந்த பேயை காட்டி மிரட்டி அந்த பேயின் மூலமாக ஜாலம் பண்ணி மனிதர்களை பிடிக்கிறதுங்கிறது இருக்குதே, நாங்கள்லாம் அதை எப்படியா ஏற்றுக்க முடியும்? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இது வந்து மனித குலத்திற்கு மதவாதிகள் செய்கின்ற கொடுமை. அந்த கொடுமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்க்குறேன். கண்டிப்பாக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, உங்களை ஒரு வருடத்துக்கு முன்பாக நேர்காணல் செய்த மதனுங்கிறவர் இப்போது ஆளே காணோம், எங்கே போயிட்டார்? அது இவரை தான் கேட்கணும். ஏன்னா இவர்கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இவர் தான் என்னை பேச வச்சுருக்காரு. நான் பேசுவது தவறாக இருந்தால் இந்த நிமிஷமே அவர் என்னை ஊமை ஆக்கிடலாம். இவர் தான் என்னை பேச வச்சுருக்காரு. அதனால் என்னை பற்றி அவதூறு பேசுகிறவர்கள், என்னை துன்புறுத்த நினைப்பவர்கள் எல்லாரை பற்றியும் அப்பா நீ பார்த்துக்கோ. எனக்கு யாரும் கிடையாது உலகத்தில். உன்னை தவிர உனக்கு மேலே எவன் இருக்கான்? ஆற்றல் படைத்தவன் உனக்கு மேலே எவன் இருக்கிறான்? நீ பார்த்துக்கன்னு சொன்னேன், அவர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி தான் தமிழர்களுக்கு கொடுமை செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், தீமை செய்பவர்கள் எல்லாரையுமே அவர் பார்ப்பார் ஒரு நாள் கண்டிப்பாக. ராஜபக்சேயை பார்த்த மாதிரி இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னென்னவோ துள்ளிட்டு கிடந்தான். யாரு?
நித்யானந்தா இன்னைக்கு எங்கம்மா? இவர் பார்த்துருக்காரு, புரியுதா? இவர் பார்ப்பார், கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை அதான் இப்போ நீங்கள் நித்யானந்தன் சொன்னோன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நித்யானந்தா வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அவர் அந்த கைலாச நாட்டில் என்ன நிலைமையில் இருக்காருங்கிறதே ஒரு தெரியாத ஒரு சூழல் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப வருவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. கூட யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல, அது இன்னும் ஒரு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவர் முதல்ல இருக்காரா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குன்னு வேற ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ அவர் இப்படியெல்லாம் குழப்படியாக பேசுகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அப்புறம் இப்போ நேத்தா இன்றைக்கே முஸ்லீம்களை பற்றியெல்லாம் ஒன்றும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜாம்பியா அங்கேயெல்லாம் இருக்காரு, முஸ்லீம் கரையோரம் இருக்கார்ல, அதனால் அப்படி பேசுகிறாராம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறதே கிடையாது. அவர் வந்து அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு, ஸ்லோ பாய்சனுக்காக அவர் கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அப்படி தானே ஆகும், என்னப்பா? அதாவது ஒழுக்கம், உண்மை, நேர்மை எதுவும் இல்லாதவர்கள் இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெளி வேஷம், வேஷம் மட்டும் பக்தி, உள்ளுக்குள்ளே அழுக்கு, அப்போ என்ன நடக்கும்? இறுதி நிலை எப்படி இருக்கும்? எனக்கு இன்றைக்கி 77 வயசு ஆகுது. என்னை இறைவன் வந்து நான் ரொம்ப, அதாவது இறைவனை நினைக்கும் போது என் உள்ள அப்படியே உருகுது. என்னை என்னை இப்படி வச்சுருக்காரு, என்னை அருமையாக வச்சுருக்காரு. என் உடம்பில் எந்த விதமான நோய் நொடி எதுவும் இல்லை. எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம், எவ்வளோ பெரிய அருள் எனக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்து என்னை ஒழுங்காக சிந்திக்க வச்சுருக்கார், ஒழுங்காக செயல்பட வச்சுருக்கார். எனக்கு ஒரு பொய் புரட்டு எதுவுமே தெரியல. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய நிலை. அது மாதிரி அதாவது உண்மையாக இருப்பவர்களை அவர் அப்படி தான் வச்சுருப்பார், உண்மை இல்லாதவர்களை ஜெகஜோதியாக வைப்பார் முதல்ல, அப்புறம் அதற்குரிய பலனையும் கொடுப்பார். அதனால் நித்யானந்தா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கதைகள்லாம் ஏற்படுறது தவிர்க்க முடியாதது. அதான் அவர் இப்போ அனுபவிச்சு வச்சுருக்கார். கண்டிப்பாம்மா, ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் கொடுத்து.